ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். லாஸ்ட் விலாகில் வந்து பிளான்டர்ஸ்க்கு வைக்கிறதுக்கான ஸ்டாண்ட் வாங்கியிருப்பேன். அதில் வந்து பிளாக் அண்ட் ப்ளூ வாங்கியிருப்பேன். ப்ளூன்றது வந்து உங்களுக்கு வந்து நீட்டாக ஒரு மூணு செடிகள் வைக்கிற மாதிரி இருந்தது. பட் ஆனால் எனக்கு வந்து அது ஹைட் வந்து பத்தலை, ரொம்ப கம்மி ஹைட்டாக இருந்தது. ஸோ உங்களுக்கு க்ளீனிங் எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் இந்த பிளாக் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹைட்டும் ஓரளவுக்கு கன்சிடரபிள் ஹைட்டில் இருந்தது. அதனால் அது ஃபுல்லாகவே நான் மாற்றிட்டேன். இன்னும் மூணு ஸ்டாண்ட் இருக்குது. அந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய மூணு செடிகளோட இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பாட்டை தூக்கி அது மேலே வைக்கணும். ஸோ இதுதான் வேலை. இந்த சைடு ஃபுல்லாகவே தூக்கி வச்சாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு க்ளீனிங் எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு. இந்த ஸ்டாண்ட் பாருங்கள், நல்ல ஸ்டர்டியாக இருந்துச்சு. இது நான் மீஷோ ஆப்பில் தான் வாங்கினேன். உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. செட் ஆஃப் 7 or 8 இருந்துச்சு இதில். இது வந்து சம்மர் சீசன் ஆச்சுன்னா இந்த ஃபோல்டபிள் காட்டை நான் எடுத்து வச்சுருவேன். இதை அமேசானில் தான் வாங்கினேன். எதுக்கு அப்படின்னா, நம்ம இந்த மிளகா, தனியா, கோதுமை இதெல்லாம் காய போடுறதுக்கு எனக்கு வந்து இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். வந்த அட்டடப்பா அந்த பாக்ஸ் எல்லாம், பேக்கிங் பாக்ஸஸ் எல்லாம் நான் ஒரு இடத்துல வச்சுருவேன். ஸோ அதனால் நம்ம வந்து சேர்த்து வச்சேன்னா குப்பையில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்ப்ரவுட்ஸ் வந்து செஞ்சு வச்சுருந்தேன். இப்போ வந்து வெயில் சீசன் வந்துருச்சு அப்படின்றதுனால உங்களுக்கு ஸ்ப்ரவுட்டிங் எல்லாம் நல்லாவே இருக்கும். ஸோ ஸ்ப்ரவுட்ஸ் பார்த்திங்கன்னா காராமணி ஸ்ப்ரவுட்ஸும் பச்சைப்பயிர் ஸ்ப்ரவுட்ஸும் செஞ்சு வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட இது ஒரு 200 grams ஈச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இது எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 2-3 days வந்து எனக்கு போகும். முளை நல்லா விட்டு வந்திருக்கு. நான் எப்பயுமே ஹாட் பாக்ஸ்லலாம் போடுறதில்ல, இந்த மண் சட்டி வச்சுருக்கேன் ரெண்டு, அதில் தான் நான் ஸ்ப்ரவுட்டிங் பண்ணுவேன். அன்றைக்கி தேவையான காராமணி ஸ்ப்ரவுட்ஸ் தான் குழம்பு வைக்கலான்ட்டு இருந்தேன். ஸோ தேவையானதை எடுத்து வச்சுட்டு மீதி வந்து டிஃபன் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஈவினிங் ஸ்நாக்காகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். டக்குன்னு எதாவது பசி எடுத்துச்சுன்னா கொஞ்சமாக எடுத்து போட்டு வேக வச்சுட்டு நம்ம ஸ்நாக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு ஆர்கானிக் ஸ்டோர்லேருந்து கோதுமை மாவு வாங்கிட்டு வந்திருக்கு. இது வந்து க்ளூட்டன் ஃப்ரீ, லோ க்ளூட்டன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கட் பண்ணி ரீஃபில் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு டப்பாவில். ஸோ இதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 150 per kg. கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்குது. பட் ஸ்டில் இதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு எனக்கு ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு ஒரு ஆசை. அதனால் வந்து வாங்கிட்டேன் நான். ஸோ இதை மூடி நம்ம ஷெல்ஃபில் வச்சிடலாம். நான் பொதுவாக இந்த மாதிரி டப்பர்வேர் பாக்ஸஸ் தான் யூஸ் பண்ணுறேன். கிளாஸ் பாட்டில் செட் ஆகிறது கிடையாது. அண்ட் இந்த பேக்கெட்டோட பேர் பார்த்திங்கன்னா சுகர் லைஃப், லோ க்ளூட்டன், ஹோல் வீட் ஃப்ளார். இங்கே வந்து சட்னி, இன்றைக்கான லன்ச்சு பார்த்திங்கன்னா கொத்தமல்லியும் பெரண்டையும் வச்சு சட்னி. பெரண்டை பார்த்திங்கன்னா பேக்யார்ட் கார்டனில் இருக்கக்கூடிய பெரண்டை தான். அது வந்து பெரண்டையிலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ இங்கே நான் யூஸ் பண்ணது வந்து இந்த உருண்டை பெரண்டை தான். இது வந்து உருண்டையாக இருக்கும், ரவுண்டாக இருக்கும். இதே நம்ம நார்மல் பெரண்டை வந்து ஸ்கொயராக இருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்பயும் போல் பெரண்டையில் நார் எடுத்துகிட்டு நம்ம வதக்கிட்டு தான் சமைக்கணும். ஸோ அதே மாதிரி தான் செஞ்சுருந்தேன். டேஸ்ட் நல்லா இருந்தது. அண்ட் இது வந்து காராமணியும் சுரக்காக இருந்தது, குண்டு சுரக்காக இருந்தது. ஸோ அதையும் போட்டு ஒரு குருமா மாதிரி வச்சிட்டேன்னா நைட்டுக்கும் யூஸ் ஆயிரும்னு சொல்லிட்டு குருமா மாதிரி வச்சிட்ருக்கேன். இது வந்து வாழைக்காய். ஆமாம், வாழைக்காய் வந்து வேக வச்சுட்டு தோல் எடுத்துகிட்டு நம்ம தாளித்த தேங்காய் போட்டு பொரியல் மாதிரி பண்ணுறது. இங்கே நான் கரண்டி தேடிட்டுருக்கேன். கரண்டி கிடச்சிருச்சு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறதுக்கு. ஸோ இது வரமிளகாய் போட்டு, வெங்காயம் போட்டு, தேங்காயும் போட்டு தாளித்து வைக்கிறது. இந்த மாதிரி தான் இருக்குது. வெங்காயம் நிறைய, தேங்காயும் வெங்காயமும் கொஞ்சம் நிறைய போட்டிங்கன்னா, காரம் அதுக்கேற்ற மாதிரி போட்டிங்கன்னா இது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அண்டு சாதம் வெந்துட்டுருக்கு, தயிர் தோய் வச்சு வச்சுருக்கேன். அன்னிக்கான டீடாக்ஸ் வாட்டர் பார்த்திங்கன்னா நன்னாரி, இப்போ வெயில் ஜாஸ்தி வந்துருச்சு இல்லையா, நன்னாரி பொடி இருந்தது, அது போட்டு டீடாக்ஸ் வாட்டர் பண்ணி வச்சுருந்தேன்.
ஸோ இதுதான் எங்களுடைய லன்ச் அன்றைக்கி. ஒயிட் ரைஸ், நெய், அந்த தொகையில் போட்டு பெசஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதனால் நான் குழம்பு ஊற்றிக்கல, குழம்புல இருக்க காயை வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிட்டேன். அண்ட் வாழைக்காய் பொரியல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து சண்டே. ஸோ இங்கே பக்கத்தில் உழவர் சந்தையிலேருந்து சில வெஜிடபிள்ஸ் எல்லாம் இந்த வாரத்துக்கு வாங்கிட்டு வந்திருக்கு. ஸோ என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். இது வந்து பூசணிக்காய் வாங்கிட்டு வந்திருக்கு. பட் ஆனால் இது வந்து எல்லோவாக இருக்கிறது தான் நம்ம சாப்பிட்ணும். இந்த மாதிரி இருக்கிறத சாப்பிட்டோன்னா சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இன்னும் ஒரு 15-20 டேஸ் இங்கே பழுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 15-20 டேஸ் கழித்து இதை யூஸ் பண்ணிக்கணும். அண்டு வாழைப்பழம். இங்கே வந்து தக்காளி வாங்கிட்டு வந்திருக்கு. நான் எப்பயுமே தக்காளி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காய் வெட்டாக இருக்கிறது ஒரு பையில் போட்டுக்குவேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியமாக இருக்கிறது ஒரு பையில் போட்டுக்குவேன். அதே மாதிரி ரொம்ப பழமாக இருக்கிறது இப்போ தனியாக எடுத்து வச்சிட்டோன்னா நம்ம வந்து இன்றைக்கி சமையலில் இதை யூஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மீதி தக்காளி இதெல்லாம் நல்லா பழுத்துருச்சு, அதனால் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா மின்ட் லீவ்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கு. இதையும் ரெண்டு பேட்சாக பிரித்து வச்சுருக்கேன். ஸோ இங்கே பத்தலை, அதனால் ரெண்டு இதில் பிரித்து வச்சுருக்கேன். இது வந்து உங்களுக்கு போன விலாக்லேயே ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். தேங்காய் பூ இது இப்படி தான் இருக்குது. ஆக்சுவலி நட்டு வச்சா அப்படியே தென்னை மரமாக வளரும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், வேர் கூட விட்டுருக்கு. ஸோ ரெண்டு தேங்காய் பூ வாங்கியிருக்கு. அதே மாதிரி இங்கே வந்து நாட்டுக்கோழி முட்டை வாங்கியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, அண்ட் இது வந்து தூதுவளை, சளிக்கு நல்லது. ஸோ அதனால் அது கிடச்சிச்சின்னு வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதில் பூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பர்பிள் கலரில் இருக்கும். அண்ட் இலை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முள்ளு முள்ளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்து வாங்கணும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் இருக்குது, மூட்டு வலிக்கு நல்லது. அண்ட் தென் கத்திரிக்காய், அவரைக்காய் கிடச்சிச்சின்னு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது நான் வந்து எப்படி பிரிச்சிருக்கேன்னா நல்லா இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். இது கொஞ்சம் சுமாராக இருக்கிறது ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இதை தனியாக நான் வந்து பிரித்து வச்சுருக்கேன். அண்டு முருங்கைக்காய், இது வந்து கலர் இப்படி இருக்குது, பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு, நல்ல காய் இது. அண்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுண்டக்காய், அது வாங்கிட்டு வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குண்டு சுரக்காய் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதுலேயே இப்போ நிறைய வெரைட்டி வருது. வரி சுரக்கான்னு சொல்லிட்டு ஒன்று வருது, அது கூட போன வாட்டி வாங்கிட்டு வந்தாங்க, நான் வீடியோ எடுக்கல ஆக்சுவலி. ஸோ இது வந்து சுரக்காய். அண்ட் இங்கே வந்து A2 மில்க். இது ஆக்சுவலி ரேட்டு பார்த்தீங்கன்னா இது 20 கிடையாது, இது வந்து பாட்டில் தான் அந்த ரேட் கொடுத்துருக்காங்க. இது 80 ரூபீஸ் வாங்கிட்டு வந்தாங்க. 80 தானுங்க, அது 90 ரூபீஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ 18 இருந்துச்சு லாஸ்ட் வீக் வரைக்கும், இந்த வீக் வந்து 19 ஏற்றிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த வாரத்தோட எங்களோட வெஜிடபிள்ஸ். ஸோ அப்படியே விலாக் கண்டினியூ பண்ணுவனா இல்லை நெக்ஸ்ட் டே எடுப்பேனான்னு தெரியல, பார்க்கலாம். ஃப்ரிட்ஜில் ஆப்பிள் இருந்தது. மார்க்கெட்டு வெஜிடபிள் மார்க்கெட் போகிறப்போ அங்கே வாங்கிட்டு வந்தது. ஸோ அந்த ஆப்பிள் கட் பண்ணி பசங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். இது வந்து ஆக்சுவலி ஸ்டிக்கர்ட் ஆப்பிள் தான், பட்டு உள்ள அன்னைக்கு கட் பண்ணுறப்போ சிலதெல்லாம் நல்லாயிருக்கு, சிலதெல்லாம் வந்து வெளியில் நல்லாயிருக்கு, ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் ஆகிடுது. அது ஏன்னு தெரியல, மேபி ரொம்ப நாள் ஆனனால அந்த மாதிரி இருக்கோ என்னவோ. ஸோ மூணு பழம் எடுத்துகிட்டு வந்தேன், அதில் வந்து ரெண்டு பழம் வேஸ்ட்டாக போயிடுச்சு, ஒரு பழம் தான் இருந்தது. ஸோ அதை நான் கட் பண்ணி கொடுத்தாச்சு. இன்றைக்கி வந்து வெயில் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கோதுமை காய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாப் கோதுமை நான் எப்படி போட்டிருக்கேன்னா பஞ்சாப் கோதுமை 3 கிலோ, சம்பா கோதுமை வந்து 1/2 கிலோ. அதே மாதிரி இந்த மிக்சடு நம்ம சத்து மாவுக்கு வந்து ரெடிமேட் பேக்கேஜை இப்போ கிடைக்கிது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். அந்த சத்து மாவையும் தனியாக போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ தேவைப்பட்டால் நம்ம சத்து மாவாகவும் காய்ச்சிக்கலாம், இல்லைனா வந்து நம்ம கோதுமை மாவுலேயும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காய வைக்கிறதுக்கு நான் எடுத்துகிட்ருக்கேன். இந்த மாதிரி பேக்கெட்ஸ் கிடைக்கிது. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா மில்லட்ஸு, கொட்டை தானியங்கள் இதெல்லாம் கலந்து இருக்கும். இதில் வந்து இப்போ கம்பு இருக்குது. நான் பிரித்து கொட்டை கொட்டை உங்களுக்கு நான் என்ன இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கம்பு, அப்புறம் மக்காசோளம்,
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த குருவி சோளம், இந்த குருவி சோளம் தான் வந்து எங்கள் பேக்யார்ட் கார்டனில் இருக்குது. அது வாங்க காமிச்சிடுறேன் உங்களுக்கு. நான் குழா தண்ணி வந்துட்டுருக்கு, அதனால் வந்து இப்படி தண்ணி வந்துட்டுருக்கு. இதுதான் அந்த குருவி சோளம். ஸோ மெயினாக நான் அந்த கட்டில் வாங்கினதுக்கு ரீசனும் இது தான். எனக்கு டக்குன்னு குழா தண்ணி வந்துடும். ஸோ எதனா காய போட்டேன்னா உங்களுக்கு வந்து ஈரமாயிடும். ஸோ காய போட்டு வேஸ்ட்டு, அதனால் அந்த கட்டில் வாங்கினா எனக்கு எஃபெக்டிவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ராகி இருக்குது. ஸோ மில்லட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதனாலும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் திணை, முந்திரி, பாதாம், திராட்சை, கோதுமை, அதுக்கப்புறம் கருப்பு கொண்டக்கடலை, சோயா, பட்டாணி, வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, சிகப்பரிசி, கவுனி, ஜவ்வரிசி, பச்சைப்பயிறு, அதுக்கப்புறம் கொள்ளு, இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நான் சின்ன சின்ன பேக்கெட்ஸில் இருக்கிறதெல்லாம் தனியாக போட்டு காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டுட்ருக்கேன். ஆக்சுவலி கோதுமை கூடயே போட்டு காய வைக்கலாம், காய வச்சு அரைச்சிடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருந்தது. ஆனால் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் சீக்கிரம் வண்டு பிடிச்சிரும். ஸோ அதனால் தனியாக நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா அதை நம்ம கஞ்சி மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம கோதுமை மாவில் தேவைன்னா மிக்ஸ் பண்ணி நம்ம சப்பாத்தியை சுட்டுக்கலாம் அப்படின்றதுனால நான் தனியாக அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுனா தனித்தனியாக பிளான் பண்ணி போட்டிருக்கேன். இனி அடுத்து பார்த்தீங்கன்னா சாம்பார் தூள் நான் அரைக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஒரு சின்ன பேட்ச் அரைச்சி காமிச்சோன்னா மெஷர்மெண்ட்டோட நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ பார்ப்போம் அது எப்போ அரைப்பேன்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே என்கிட்ட சாம்பார் பொடி இருக்குது, கொஞ்சமாக வீடியோ பர்பஸ்க்கு அரைக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் நான். ஸோ இதெல்லாம் வந்து தனித்தனியாக வந்து தாம்பாளத்தட்டில் போட்டாச்சு. இப்போ அதை நம்ம கொண்டு போய் பின்னாடி வச்சிடலாம் வாங்க. அண்ட் இப்போ சம்மரில் வந்து முக்கியமான தொல்லை என்னென்னா எறும்பு தொல்லை வரும். ஸோ அதனால் நான் அந்த காட்டில் வந்து ஃபுல்லாக சுற்றி வந்து சாக் போட்டு இந்த சாமான்லாம் கொண்டு போய் அங்கே வச்சிட்டேன். இன்னுமே குழா தண்ணி வந்துட்டு தான் இருக்குது. ஸோ கீழே வச்சுருந்தா கண்டிப்பாக நனைஞ்சிருக்கோம். அதனால் இந்த மாதிரி வச்சது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது எனக்கு. முக்கியமாக இந்த பர்பஸ்க்காக தான் நான் வாங்கினதே. அதே மாதிரி இங்கே முனிசிபாலிட்டியில் குப்பை எடுக்க வரவங்க வந்து டீக்ரேடபிள் அண்ட் நான் டீக்ரேடபிள் வந்து தனியாக பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நான் வந்து பிளாஸ்டிக் வேஸ்டெல்லாம் ஒரு இதுலேயும், கம்போஸ்ட் பண்ணுறதெல்லாம் ஒரு இதுலேயும் போட்டு வச்சுருக்கேன். உங்கள் ஏரியாவில் நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இப்படி கொடுக்குறதா ஆனால் நல்லது. இது வந்து ஈவினிங் ஆயாச்சு. இப்போ நான் அந்த தட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுட்டேன். அதே மாதிரி இந்த இடமும் வந்து ஆஃப்டர்நூனே க்ளீன் பண்ணியாச்சு, சுத்தமாக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அந்த கம்பியும் வச்சாச்சு. இப்போ இந்த இடமே நீட் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த சம்பு வேலை பண்ணனால சரியான குப்பையாக இருந்தது. அதனால் க்ளீனிங் பண்ணி கொஞ்சம் அந்த ஸ்டாண்ட் போட்டு வச்சனால இப்போ ரொம்ப க்ளீனாக இருக்குது. இப்போ உங்களுக்கு க்ளீனிங்கும் எஃபெக்டிவாக இருக்குது. அந்த கோதுமையெல்லாம் நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 days காய வைப்பேன். ஸோ அதனால் திரும்பியும் ஈவினிங் ஆச்சுன்னா உள்ளே எடுத்துகிட்டு வந்து இந்த சேரு கீழேயும் நான் வந்து சாக் போட்டு ஒன்று மேலே ஒன்று அடுக்கி இந்த மாதிரி போட்டு ஒரு துணி போட்டு மூடி வச்சுருக்கேன். ஸோ அடுத்த 2 நாளைக்கு நம்ம வந்து காய வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோன்னா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதோடு நான் என் வ்ளாகை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வ்ளாகில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.